ஹாஸ்பிட்டல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு, வெங்கடேஸ்வரா, அதுக்கப்புறம் சரஸ்வதி, வெங்கடேஸ்வர சரஸ்வதியா, ஜெய ஜெயசங்கரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா ஜெய ஜெயசங்கரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு. அங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு. பாங்காட்டுக்குள்ள வந்துட்டோம். தீக்ஷா, இதுவும் ஸ்கூல் இல்லடா, இது வேற ஸ்கூல். இங்கே வந்து இந்த சித்த வைத்திய சாலை இருக்கு, அதுக்குன்னே இங்கே காலேஜ் இருக்கு, சித்த வைத்திய காலேஜ் இருக்கு. அதனால இங்கே வந்து தான் நம்ம வந்து அம்மாவோட கால்வலிக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு போக போகிறோம். இதோ இங்கே இருக்கு பாருங்க, அப்பா வந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா கல்லூரி அண்ட் மருத்துவமனை, ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா காலேஜ் இருக்கா, ஸ்ரீ ஜெயேந்திரா. நாங்கள் நேற்று வந்தோம், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டோம். இது உள்ள லேடிஸ் ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருக்குது, இதுதான் வந்து காலேஜ், அவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் இங்கே தான், மருந்தாகும். இது உள்ள தான் போய் பார்க்கணும், நம்ம நிழலில் கார் போட்டு வரலாம். அங்கே மருந்து எல்லாமே, இங்கெல்லாம் தென்னை மரம் இருக்குது, இப்படி போடலாம் நிழலில். நிழலில் கார் விட்டுட்டு ஆயுர்வேதா பள்ளி அங்கே இருக்குது பாருங்கள், ஆயுர்வேதா பள்ளி ஸ்கூல் கூட இருக்கு, சூப்பராக இருக்கு. வாங்க உள்ள போலாம், வாங்க நடங்க நடங்க, சூப்பரா. ஏய் இரு, குலாப் ஜாம் சாப்பிட்டு போலாம். சரி வாங்க, டாக்டரை பார்த்துட்டு வளர்ந்துடலாம் ஃபர்ஸ்ட். அங்க பாருங்க, குலாப் ஜாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அவசரமா போடுறது. டாக்டர் வந்து சாப்பிட போயிட்டாங்களாம்மா, அதனால அம்மா வந்து வராங்க. நாங்களும் லஞ்ச் கொண்டு வந்துட்டோம், ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர் பார்க்கணும். நம்ம வேலையை வந்து நம்ம முடிச்சுக்கணும். நம்ம வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டோம், ஃபஸ்ட்டு சாப்பாடு முக்கியம், அதனால் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டரை பார்க்கணும். ஏம்மா சாப்பிட்டுட்டு தான் எத்தீசா, எப்படி நில்லு, சூப்பராக இருக்கு, ஃபோட்டோ எடுக்கலாம். டேய் என்ன பண்ணுறடா, குலாப் ஜாம் சாப்பிட்றியா அம்மாக்கு? ஒன்று குர்றா டே, சூப்பரா இருக்கா, பாபுவா சாப்பிடலாம். அது பாருங்க எங்க அம்மா பாருங்க, பூவா எடுத்துட்டு வந்துட்டாங்க சாப்பாடு, பீக்கிங்க குழம்பு ரசம். எஸ் லஞ்ச் டைம் 1:30 ஆயிடுச்சு, டாக்டர்லாம் சாப்பிட போயிட்டாங்க, அதனால நாங்களும் சாப்பிடுறோம். சோறு தான் முக்கியம், ஏமா சொல்லுமா, சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். நம்ம உள்ள வந்து நோட்டு வாங்கியாச்சு, நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிதிக்ஷா மியா மியா மியா, எஸ் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி கஷாயம் எண்ணெய்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ள மறுபடியும் அம்மாவை ரீசெக் பண்ணிருக்காங்க, நம்ம உள்ளே போகணும். ஸோ இது வந்து, இது வந்து காலையிலுக்கும் நைட்டுக்கும் 7 AM 7 PMக்கு குடிக்கணும், ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி. இது ரெண்டும் ஹீட் பண்ணி துடைக்கணும் காலில். அப்புறம் இது வந்து குடிக்கிறதும் போது டேப்லெட் போட்டுக்கணும். இது வந்து எனக்கு மறந்து போயிட்டு, அதனால் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னா அப்பப்போ இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து காலையிலையும் நைட்டும் ஆஃப்டர் ஃபுட்டை சாப்பிட்ணும். இதுதான் அம்மாவோட டிஸ்கிரிப்ஷன் பில், சாரி ஃபார்மசி பில், இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பில்.
எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு வந்து 54 போட்ட உடனே எனக்கு 54 ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் எங்கள் அம்மாவுக்கு அப்படியே 16 வயசுன்னு நினப்பாய் போச்சு. அதனால் 54 ஆயிடுச்சா பாப்பா எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அருள் ஜோதி. எஸ், இதெல்லாம் கஷாயம் தண்ணியில் கலக்கி குடிக்கணுமா. டைமுக்கு டைமுக்கு இது கொடுக்கணும் அம்மாவுக்கு, அப்போ தான் கால் வலி வந்து சரியாகும். பாவம், என்னோடய அம்மா நிறைய வேலை செய்கிறாங்க, நான் கூட செய்யலாம், அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண என்னாலேயும் முடியாதா, அதனால் அம்மாவுக்கு கால் வலி. ஆனால் இங்கே வந்து டாக்டர் ஃபீஸ் வந்து 200, அதுக்கப்புறம் இந்த ஆயிலோட ஃபீஸ் எல்லாம் தான் அதிகம். இந்த பாட்டிலே 300 அந்த மாதிரி சம்திங், இதுவும் 300 175. இங்கே பாருங்க, டப்பா கணக்கில் ஒரு டப்பாவே கொடுத்துட்டாங்க, ஒரு டப்பா இல்லை அதில் கொஞ்சம் தான் இருக்குது, பாக்ஸோடு கொடுத்துட்டாங்க. 780 இந்த டேப்லெட். அப்புறம் இது வந்து டாபர், இது ஒரு பேக்கெட்டில் கொடுத்தாங்க, அது சேம் டேப்லெட், அதனால் உள்ளே போட்டாச்சு. ஓகே, அம்மா பாப்பா உள்ளே இருக்காங்க, போய் கூப்பிட்டுட்டு போகலாமா? ஸோ நம்ம வந்து நிறைய டைம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சித்தா வைத்தியத்துக்கு அவங்க வராங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஆயிலெலாம் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணி தேய்ச்சோம்னா சீக்கிரமாக வந்து நல்லாயிடும். அதனால் அம்மாவை கூப்பிட்டுட்டு போகலாமா, அதனால தான் நாங்கள் வந்து சித்த வைத்தியத்துக்கு வந்திருக்கிறது. ஸோ நம்ம சித்தா வாய்ஸ் போகும்போது மெதுவாக தான் ரிக்கவர் ஆகும், ஆனால் பட் கிளியர் ஆகிடும், கால்வலி வந்து போயிடும், கால்வலி இடுப்பு வலி. வயசாகி போச்சு பாவம், எங்கள் அம்மா நிறைய வேலை செய்கிறாங்க, ஃபுல்லாக இருக்காங்க. ஏ வாடா, கிளம்புல வாடா வீட்டுக்கு. இங்கே பாரு என்ன பண்ணுற, செப்பல் போட்டு எங்கே எங்கே டங்கு டங்குன்னு ஆடிட்டு போகிறான் டெவசர் பண்டி. ஏ இல்லரா, சப்பன் கிட்டம்மா கிடுதல அதனோட சொப்பு, அந்த தலைய போய் பொரிச்சிட்டு வரணுமா கிட்டம்மா. சரி நான் போயிட்டு வரேன், சீக்கிரமா வா. சாக்கா இன்னொரு கிட்டுக்கோ, சாக்கு சாக்கு சொப்பு. அந்த தலைய பிரிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம். சிப்பலாமா வீட்டுக்கு இங்க பாரு, போலாமா, பை பை. சொல்லு, உங்க அவாக்கு வந்து இங்கிலீஷ் மருந்து வேணாமா, தமிழ்நாட்டு தமிழ் மருந்து வேணுமாமா, தமிழ்நாட்டு மருந்து வாங்கியாச்சு, வீட்டுக்கு போலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவ் குடி, ஜீவ் குடி. ஆ சரி, பாய் சொல்லு. சரி குத்துது, ஓ குத்துல மேல குத்துல. சரி பாய் சொல்றா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா.